எப்போதுமே நமக்கு ஒரு எண்ணம் உண்டு, தொலைவில் இருக்கிற கோவில்கள் தொலைவில் இருக்கிற இடங்கள் தான் ரொம்ப விசேஷமானது அப்படின்ட்டு நம்ம பக்கத்தில் உள்ள இடங்கள்லாம் மறந்துடுவோம். அந்த மாதிரி எங்கள் ஊருக்கு 3 கிலோமீட்டருக்குள்ள பக்கத்தில் இருக்கிற ஒரு சிறப்பு மிகுந்த சிவனாலயத்துக்கு தான் இன்றைக்கி நம்ம போக போகிறோம். ரொம்ப ஆச்சரியம் கலந்த உண்மை கலந்த ஒரு தலை சிறந்த சிவனாலயத்தில் இதுவும் ஒன்று. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்றதில் கொஞ்சம் கூட சந்தேகமே கிடையாது. இங்கே பார்த்தீங்கன்னா கோயிலுக்கு பக்கத்துல இந்த மாதிரி கடனா நதியிலிருந்து தண்ணி வரும். ஸோ இங்கே நிறைய பேர் குளிச்சிட்ருப்பாங்க, தண்ணி நல்லா ரொம்ப ஆழமாக வரும். ஸோ கோயிலுக்கு முதல்ல வரவங்க இந்த கோயில் இந்த ஆற்றுல வந்துட்டு கால்லாம் நனைச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து கோயிலுக்கு போகணும். இந்த மாதிரி இங்கே வந்து ஒரு கல் மண்டபம் இருக்குது. ஸோ மோஸ்ட்லி இப்போ இங்கே வந்து குளிக்கிறதுக்காக மக்கள் வந்து வருவாங்க. இப்போ நிறைய இங்கே வந்து நிறைய என்ன பண்ணியிருக்காங்கன்னா ரெனவேட் பண்ணியிருக்காங்க. நாங்கள் வரும்போது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஜிராஃப் மாதிரியே கம்பி வளர்த்து அதில் வந்து செடி வளர்த்துருக்காங்க. முன்னாடி இது இல்லை, இப்போ தான் ஃபஸ்ட் இதை வந்து ரெனோவேட் பண்ணியிருக்காங்க. ரொம்ப அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு, ரொம்ப உயரமாகவும் இருக்குது. கோயிலை வந்து ரொம்ப நல்லா சுத்தமாகவே வச்சுக்கிறாங்க. இப்போ வந்து லாக்டவுன்ன்றதுனால நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வந்து இருக்குது. அதனால் கோயில் வந்து அவ்வளோ சுத்தமாக வச்சுருக்காங்க. கோயிலுக்குன்னு தனிப்பட்ட ரூல்ஸ் வந்து ஃபாலோ பண்ணுறாங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. நீங்கள் திருநெல்வேலிக்கு வரீங்க, முன்னாடி திருநெல்வேலி மாவட்டம், இப்போ தென்காசி மாவட்டம், வந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் பார்க்கக்கூடிய ஒரு கோயிலில் ஒரு தலையாய கோயில்னு நான் சொல்லுவேன். ஏன்னா அவ்வளவு சிறப்புகள் இந்த கோவிலில் இருக்குது. வந்து இந்த கோயிலில் இருக்கிற மிகப்பெரிய ஒரு மாமரம், ரொம்ப ரொம்ப பெரிய மாமரம். இதில் வந்து சீசன் அப்போ பார்த்திங்கன்னா நிறைய மாம்பழம்லாம் கீழே இருக்கும். நாங்கள் இங்கே வரும்போது நிறைய மாம்பழம்லாம் எடுத்து சாப்பிடுவோம். இப்போ தானே அந்த அணில் கடித்ததெல்லாம் சாப்பிடக்கூடாது, அப்போலாம் அப்படி கிடையாது. ஸோ நிறைய இந்த மாதிரி விசேஷங்கள் இருக்கும். அதுக்கப்புறம் இங்கே வந்து என்ன நடக்கும் அப்படின்னா, அன்பான உள்ளங்களுக்கு வணக்கம். நம்ம இன்னைக்கு உலகிலேயே ஒரு சிறந்த ஒரு கோயிலுக்கு வந்திருக்கோம், ஒரு சிவனாலயம். நிறைய சிவனாலயங்கள் வந்து உலகம் பூரா இருக்குது, ஆனாலும் கூட ரொம்ப ரொம்ப ஒரு ஃபேமஸான தனிச்சிறப்பு மிக்க ஒரு சிவனாலயத்தை பற்றி தான் இன்றைக்கி நம்ம இந்த எபிசோடில் வந்து பார்க்க போகிறோம். இதுக்கு வந்து நிறைய கதைகள் உண்டு. இந்த தலப்புராணத்துக்குன்னு நிறைய கதைகள் வந்து சொல்லிட்டு வராங்க. ஸோ எனக்கு தெரிஞ்ச சில கதைகளை நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். முதல் கதை என்ன அப்படின்னா, சிவபெருமானுக்கும் பார்வதி அம்மாளுக்கும் திருக்கைலாய மலையில் வந்து திருமணம் நடக்கும்போது உலகத்தில் உள்ள அத்தனை தேவர்களும் அத்தனை துறவிகள் அதுக்கப்புறம் முனிவர்கள் எல்லாருமே திருக்கைலாய மலைக்கு போயிட்டாங்களாம் சிவபெருமானோட திருமணத்தை பார்க்கறதுக்காக. அங்கே போன உடனே உலகம் வந்து வடதுருவத்தில் தான் இமயமலை இருக்கு இல்லையா, அங்கே போன உடனே வெயிட்டு தாங்க முடியாமல் உலகமே வடபுறம் நோக்கி சாஞ்சிருச்சான். ஸோ இதனால் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, இயற்கை சமநிலையெல்லாம் நிறைய மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கு. நீர் சமநிலை, காற்று, உயிரினங்களுக்கெல்லாம் ரொம்ப ப்ராப்ளம் வந்த உடனே சிவபெருமானுக்கு சொல்லப்பட்டிருக்கு இந்த மாதிரி உலகம் வந்து வடதுருவம் நோக்கி சாஞ்சிருச்சு, இதனால் நிறைய பிரச்சனை வந்து இருக்குது, என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்கும்போது சிவபெருமான் வந்து சொன்னாராம், அத்திரி முனிவரும் அதுக்கப்புறம் அகத்திய முனிவர். அத்திரி முனிவர் உங்களுக்கு தெரியும், மேற்கு தொடர்ச்சி மலையினுடைய ஒரு முதல் முனிவர் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி தனிச்சிறப்பு மிக்க ஒரு முனிவர் அப்படின்னா அவர் வந்து அகத்திய முனிவர். அகத்திய முனிவருக்கு வாமன முனிவர் அப்படின்ற ஒரு பெயரும் உண்டு. வாமன முனிவர் அப்படின்னா குள்ளமாக ரொம்ப குட்டியாக க்யூட்டாக இருப்பார். ஸோ இவங்க ரெண்டு பேரையும் நம்ம தென்துருவம் நோக்கி அனுப்பிட்டோம் அப்படின்னா உலகம் வந்து வடதுருவம் சாஞ்சிருக்கிற இந்த உலகம் வந்து சமநிலைக்கு வந்துடும் அப்படின்ற ஒரு கருத்தை வந்து தெரிவித்த உடனே உடனே சிவபெருமான் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா அகத்திய முனிவரையும் அத்திரி முனிவரையும் தென்துருவம் நோக்கி பயணம் செய்ய வச்சுருக்காரு. ஸோ இங்கே வந்து தவம் செஞ்சுட்டு இருக்கும்போது அப்போ அவங்களுக்கும் வந்து திருமண கோலத்தில் வந்து கடவுளை பார்க்கணும் அப்படின்ட்டு எல்லாத்துக்குமே ஆசை இருக்கிற மாதிரி அவங்களுக்கும் ஆசை இருந்திருக்கு.
ஸோ அப்போ வந்து அத்தனை முனிவர்கிட்ட அகத்திய முனிவர் சொன்னாரா, இந்த மாதிரி நீங்கள் பயங்கரம் கடும் தவம் புரிஞ்சாங்கன்னா உங்களுக்கு கடவுள் வந்து உங்களுக்கு அந்த ஒரு திருக்கல்யாண வாய்ப்பு வந்து உங்களுக்கு கொடுப்பாரு அப்படின்னு சொன்ன உடனே அத்தனை முனிவரும் தவம் செஞ்சாராம். அப்படி தவம் செய்யும் பொழுது கடவுள் வந்து தம்பதி சமேதராக காட்சி அளித்து இந்த திருக்கோயிலில் வச்சு திருக்கல்யாண வைபவம் வந்து நடக்கும்போது அதை வந்து எப்படி லைவ் டெலிகாஸ்ட் அப்படின்ற மாதிரி லைவாகவே அந்த முனிவர்களுக்கு வந்து அந்த திருமண கோலம் வந்து காட்சி அளிச்சுதான். இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து மாட்டு தொழுவம். கடவுளுக்காக வேண்டி மக்கள் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த மாதிரி மாடு வந்து தானமாக கொடுப்பாங்க. அதே மாதிரி கடவுளுக்காக ஒப்பு கொடுக்குற அந்த விலங்கினங்கள் இங்கே வந்து இருக்கும். இரண்டாவது கதை அப்படின்னா இந்த கோயில் வந்து யாரால் கட்டப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ் பாண்டியன், செந்தமிழ் பாண்டியன் அப்படின்ட்டு ஒரு பாண்டிய மன்னரால் கட்டப்பட்ட கோவில் இது. இந்த கோயிலுக்குன்னு ஒரு தனிச்சிறப்பு, ஒரு சூப்பரான ஒரு ஸ்டோரி இன்னொன்று இருக்குது. என்ன அப்படின்னா உலகிலேயே மேற்கு நோக்கி இருக்கிற ஒரு சிவனாலயம் வந்து இது. இந்த சிவனாலயத்தில் இன்னொரு தனிச்சிறப்பு என்ன அப்படின்னா அதுக்கு சொல்லப்படுற ஒரு சுவாரஸ்யமான கதை. இந்த கோயிலில் வந்து எப்பொழுதுமே அந்த தமிழ் பாண்டியர் இருக்கார் இல்லையா, செந்தமிழ் பாண்டியர், அவர் வந்து இந்த கோயிலில் வந்து எப்போதுமே தரிசனத்துக்காக வருவாராம். அப்போ கோயில் பூசாரி ஐயா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா மாலை வந்து மன்னருக்கு தானே முதல் மரியாதை கொடுப்பாங்க. ஸோ அன்னன்னைக்கு கடவுளுக்கு சூட்டப்பட்ட மாலையை வந்து மன்னருக்கு கொடுப்பது வழக்கமாக. அப்படி ஒரு நாள் வந்து என்ன ஆச்சு அப்படின்னா மன்னர் வர்றதுக்கு ரொம்ப லேட் ஆகிருக்கு. அந்த லேட் ஆன உடனே அந்த பூசாரி ஐயா என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா இந்த கோயிலில் இருக்கிற ஒரு பெண், ஒரு தேவதாசி பெண் அப்படின்றவங்க வந்து கடவுள் மேலே பக்தியுடைய ஒரு பெண். அந்த பெண், அந்த அம்மா வந்து இந்த ஊர் இந்த கோயிலில் தான் தங்கியிருக்காங்க, வாழ்ந்திருக்காங்க. அப்போ பூசாரி ஐயா என்ன பண்ணிட்டார் அப்படின்னா மாலையை தூக்கி அந்த பெண்கிட்ட கொடுத்துட்டாராம். கொடுத்து கொஞ்ச நேரத்திலே அந்த பூசாரி ஐயாவுக்கு வந்து தெரிய வருது இன்னும் கொஞ்ச நேரத்தில் செந்தமிழ் பாண்டியன் வந்து வரப்போகிறாரு கோயிலுக்கு அப்படின்னு நினச்ச உடனே எல்லாருக்கும் இருக்கிற ஒரு பயம் இருக்கும். ஐயையோ, இந்த மாதிரி மன்னருக்கு கொடுக்க வேண்டிய பூமாலையை இந்த மாதிரி ஒரு பெண்ணுக்கு கொடுத்துட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பூசாரி ஐயா என்ன பண்ணிட்டாராம், திருப்பி அந்த பூவை வாங்கி மன்னருக்கு வரும்போது மன்னருக்கு கொடுத்தாராம். ஸோ எப்போதுமே மன்னர்கள் வந்து தனித்திறமை வாய்ந்தவர்கள், அறிவில் வந்து சிறந்தவர்கள் இல்லையா. அப்போ அந்த மாலையை வந்து அவர் சூடும் பொழுது அதில் ஒரு நீளமான ஒரு முடி இருந்துதான். அந்த முடியை பார்த்த உடனே என்ன இது, நீங்கள் ஏதோ தப்பு பண்ணியிருக்கீங்க, இதை வந்து ஒரு பெரிய முடி இருக்குது, இந்த முடியை வந்து இருக்கிறத எனக்கு கொடுத்துருக்கீங்க அப்படின்னு சொல்லி பயங்கர கோபமாக, அப்படி கோபம் வந்த உடனே அந்த பூசாரி ஐயாவுக்கு என்ன சொல்லணும்னு புரியவே இல்லை. அப்போ அவர் சொல்லியிருக்காரு, கடவுளுக்கு வந்து முடி இருக்குது, கடவுள் வந்து ஜடாயுத பாணியாக இருக்காரு, கடவுள் தலையில் உள்ள முடி தான் இந்த மாதிரி பூக்களை வந்துட்டு அப்படின்னு சொன்ன உடனே இவருக்கு ஒரு சந்தேகம், எப்படி கல்லில் வந்து முடி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அரசர் வந்து ஒரு ஆணையிடுறார், ஒரு உத்தரவு கொடுக்குறாரு. இந்த மாதிரி கோயிலில் கடவுள் சன்னதிக்கு பின்னாடி மூன்று துளை இடுங்க, அந்த துளை வழியாக நான் பார்க்கணும், அப்படி பார்க்கும்போது அவருக்கு முடி இருந்துச்சுன்னா நான் இதை நம்புகிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாராம். அதே மாதிரி மன்னரோட அந்த ஆணைக்கினங்க அந்த கோயிலில் பின்னாடி மூன்று துளையிடப்படுது அந்த மூலவருக்கு பின்னாடி. அது வழியாக பார்க்கும்போது பயங்கர ஆச்சரியமாக இருக்குது, அந்த சிவனுடைய பின் தலையில் அப்படி ஜடைகளாக இருக்குது, அப்படி முடியாக இருக்குது. அது ஏன் அந்த கடவுள் வந்து அந்த மாதிரி அந்த அருள் பாலிச்சார் அப்படின்னா அந்த பூசாரி ஐயா வந்து அவ்வளோ ஒரு பக்திமானம். ஸோ அதுக்காக கடவுளே இந்த மாதிரி தரிசனம் கொடுத்துருக்காரு. இப்போவும் கூட அந்த கோயிலில், இப்போ நம்ம இருக்கிற இந்த கோயிலில் பின்னாடி வந்து ஒரு துளை இருக்குது, அது வழியாக நீங்கள் வந்து கடவுளுடைய பின் தலை, அதாவது அந்த ஜடாயுதத்தை வந்து நீங்கள் அந்த ஜடையோடு இருக்கும், அந்த முடி மாதிரி இருக்கும், அதை வந்து நீங்கள் பார்க்க முடியும். இப்போ வந்து லாக்டவுன்றதுனால நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது. ஸோ ஆஃப்டர் லாக்டவுன் கண்டிப்பாக நீங்கள் வந்தீங்கன்னா இந்த கோயிலில் அந்த இதை வந்து நீங்கள் பார்க்க முடியும். இங்கே வீற்றிருக்கிற சிவசைலநாதர் வந்து மூலவர், இவருடைய துணைவியார் வந்து பரம கல்யாணி தாய். பரம கல்யாணி அம்மனுக்குன்ட்டு ஒரு வரலாறு இருக்குது. அவங்க இந்த ஊருக்கு பக்கத்தில் கீழாம்பூர் அப்படின்ற ஒரு ஊர் இருக்குது, அங்கே வந்து அவங்களோட வீடு வந்து பிறந்த வீடுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அது அங்கே தான். ஒரு தம்பதியருக்கு வந்து குழந்தை இல்லையா, ஒரு 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 ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்க்கு குழந்தை இல்லாமல் இருந்திருக்கு.
அவங்க வந்து பயங்கரமாக சாமி கும்பிட்ருக்காங்க, ரொம்ப வேண்டியிருக்காங்க. அப்பவும் பரம கல்யாணி தாய் வந்து சொல்லியிருக்காங்க, நீங்கள் வந்து நீங்கள் இருக்கிற இடத்துல ஒரு கிணறு தோண்டுங்க, அங்கே ஒரு குழந்தையாக நான் வந்து இருப்பேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஸோ அங்கே வந்து ஸ்ரீனிவாச பெருமாள் கோவில் இருக்குது கீழாம்பூரில். அங்கே அவங்க வந்து ஒரு கிணறு தோண்டும்போது அங்கே வந்து பரம கல்யாணி தாயோட சிலை வந்து கிடச்சிருக்கு, அதை தான் எடுத்து பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க. இந்த கோயிலுக்குன்னு ஒரு சிறப்பம்சம் இருக்குது. உலகெங்கிலும் உள்ள சிவனாலயத்தில் சாதாரணமாக திருக்கல்யாணம் வந்து நடைபெறும், அதாவது சிவபெருமானுக்கும் பார்வதி தாய்க்கும். ஆனால் இங்கே வந்து அப்படி கிடையாது, ரொம்ப விசேஷம். கீழாம்பூர் கோயிலில் ஸ்ரீனிவாச பெருமாள் கோயில் இருக்குது. அங்கே என்ன ஆகும் அப்படின்னா, திருக்கல்யாணத்துக்கு ஒரு 4 நாளைக்கு முன்னாடியே பரம கல்யாணி தாய் வந்து அங்கே போயிடுவாங்க. சிவபெருமான் அங்கே போயிட்டு திருமணம் பண்ணி சிவசைலத்துக்கு தாய் வந்து கூட்டிகிட்டு வருவாங்க. அப்படி கூட்டிகிட்டு வரும்போது ஒரு பிறந்த வீட்டிலிருந்து திருமணமான ஒரு பெண்ணுக்கு எப்படி சீர் கொடுப்பாங்க இல்லையா, கல்யாண சீர் வரிசை கொடுப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி சீர் வரிசை கொடுத்து ரொம்ப கோலாகலமாக அங்கேருந்து சிவனையும் பரமக்கல்யாணி தாயையும் இங்கே கொண்டு வருவாங்க. இங்கே வந்து திருக்கல்யாண வைபவங்கள், அதுக்கப்புறம் நடக்கப்படுற நிறைய சம்பிரதாய வைபவங்கள்லாம் இங்கே நடக்கும். அதாவது இந்த கோயிலில் அத்தனை நாயன்மார்கள் சிலைகளும் இருக்குது. உங்களுக்கு ராசிக்கு உகந்த நாயன்மார் சிலையை நீங்கள் தேர்ந்தெடுத்து வழிபட்டால் அது உங்களுக்கு நிறைய விசேஷம் இருக்குது. அதே மாதிரி இங்கே உரலில் மஞ்சள் போட்டு இடிப்பாங்க. அந்த மஞ்சள் போட்டு இடிக்கும்போது திருமணமாகாத பெண்களுக்கு சீக்கிரமாகவே திருமணம் ஆயிரும் அப்படின்றது ஐதீகம். கோயிலில் வந்து நீங்கள் இந்த கோயிலுக்கு வரீங்க அப்படின்னா, இங்கே குளிச்சுட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுறதுக்கு ஒரு அழகான ஒரு ரூம் வந்து கட்டி வச்சுருக்காங்க. அதனால் உங்களுக்கு வந்து ப்ரைவேட்டாக நீட்டாக ட்ரெஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இங்கே வந்து ரெஸ்ட் ரூம் வசதிகளும் இருக்குது, ஆண்களுக்கு தனியாக பெண்களுக்கு தனியாக ரெஸ்ட் ரூம் வசதியும் இருக்குது. அதே மாதிரி பிரதோஷ நேரங்களில் எப்போதுமே இங்கே வந்து பிரதோஷம் வந்து பயங்கர விசேஷமாக இருக்கும். அந்த டைமில் நிறைய அன்னதானம்லாம் கிடைக்கும். நாங்களாம் அப்படியே லைனில் நின்று சாப்பாடு வாங்கிலாம் சாப்பிடுவோம், சாப்பிட்றதுக்குனே வருவோம் கோயிலுக்கு. அவ்வளோ ஒரு ருசியான பிரசாதம்லாம் இங்கே கிடைக்கும். இந்த கோயிலில் நந்திக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தனி வரலாறு இருக்குது. சிவபெருமானோடைய கோபத்துக்கு ஒரு வாட்டி தலை சிறந்த அத்தனை எப்படி சொல்ல தேவர்களுக்கு தலைவன் வந்து இந்திரன் சொல்லுவாங்க இல்லையா. ஸோ இந்திரனுக்கு வந்து ஒரு வாட்டி ஏதோ ஒரு தவறு செஞ்சதுனால சிவபெருமானுக்கு இந்திரன் மேலே ரொம்ப கோபம் இருந்துச்சான். அப்போது இந்திரன் வந்து கேட்டாராம் சிவபெருமான்கிட்ட, உங்களோட கோபம் தணியணும்னா நான் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது சிவபெருமான் சொன்னாராம், நான் ஜடாயுத பாணியாக சுயம்புலிங்கமாக மேற்கு திசை நோக்கி அமர்ந்து இருக்கிற ஒரு திருத்தலத்தில் எனக்கு முன்னாடி கிழக்கு நோக்கி ஒரு நந்திகேஸ்வரரை நீ வந்து பிரதிஷ்டை பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொன்னாராம். அதே மாதிரி பிரதிஷ்டை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்திரன் என்ன பண்ணினாராம், உலகிலேயே தலை சிறந்த சிற்பி மயன். ஸோ உலகத்திலே பாருங்களாம், தலை சிறந்த சிற்பி, உலகத்திலேயே முதல் சிற்பி, சிற்பினா சிலை வடிக்கக்கூடியவர். ஸோ மயன்கிட்ட சொல்லி ஒரு நந்திகேஸ்வரர் சிலையை வந்து வடிக்க சொன்னாராம். உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன், சிற்பக்கலையில் வந்து ஒரு சில கோட்பாடுகள் இருக்குது. அந்த சிற்பங்கள் வந்து தெளிவாக ஒவ்வொரு விஷயமும் நுணுக்கமாக முழு உயிரட்டத்தோடு செதுக்கப்படும் போது அந்த சிலைக்கு உயிர் வரும் அப்படின்றது வந்து மரபு. அதே மாதிரி அவர் வந்து சிலை வந்து வடிச்சுட்டு இருக்கும்போது நந்தி வந்து அவ்வளோ ஒரு தத்ரூபமாக இருக்கும். நீங்கள் இந்த உலகத்தில் எங்கே போனாலும் இந்த மாதிரி ஒரு அழகான வடிவமைப்புடைய ஒரு நந்தியை வந்து உங்களால் பார்க்கவே முடியாது அப்படின்னு நான் சொல்லுவேன். அவ்வளோ ஒரு அழகான வடிவம், உங்களுக்கு பார்க்கும்போதே உயிர் கொண்ட ஒரு நந்தி மாதிரி தான் இருக்கும் அந்த நந்தியை பார்க்கும்போது. ஸோ மயன் வந்து சிலை வடித்து முடிக்கிற நேரத்தில் சிலைக்கு உயிர் வந்ததாக சொல்லப்படுது. ஏன்னா அந்த சிலையில் ஒரு சின்ன குற்றம் குறை எதுவுமே இல்லாமல் அப்படியே தத்ரூபமாக வடிவமைச்சதுனால ஒரு காலை தூக்கி எப்படி ஒரு நந்தி எழுந்திருக்கும், ஒரு மாடு வந்து எப்படி எழுந்திருக்கும், அதே மாதிரி ஒரு காலை முன்வைத்து இலை பார்த்துச்சா அந்த நந்தி. உடனே அதுக்கு ஏதாச்சும் ஒரு குறை செய்யணும் அப்படின்றதுக்காக மயன் என்ன பண்ணினாரா, உளியை வைத்து அதோட முதுகில் ஒரு கோடு போட்டு அந்த நந்தியை ஒரு குறைபாடுடைய நந்தியாக மாற்றும் பொழுது அப்படியே சிலையாக மாறுச்சு அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ இந்த கோயிலில் உள்ள இந்த நந்திகேஸ்வரர் உலகில் முதல் சிற்பியான மயனால் வடிக்கப்பட்டது அப்படின்றது இந்த கோயிலுடைய தனிச்சிறப்பு. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா,
இங்கே வந்து ஒரு டேம் இருக்கு பக்கத்துலேயே. ஸோ அந்த டேம்லேருந்து ஒரு ஆறு வந்து வருது. ஸோ அந்த ஆற்றுல குளிச்சுட்டு தன்னை தூய்மைப்படுத்திக்கிட்டு அதுக்கப்புறம் இந்த கோயிலுக்குள்ளே போகிறது வந்து ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ நீங்கள் இதுக்கு முன்னாடி உள்ள விலாகில் கூட நீங்கள் பார்த்துருப்பீங்க, நான் காமிச்சிருப்பேன் இந்த ஆற்றுல. ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பக்கத்தில் இருக்கிற ஒரு கோயிலோட தனிச்சிறப்பு, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கல் மண்டபம் இருக்குது. நிறைய பேர் சமையல் பண்ணிவிட்டு இந்த கோயிலில் வந்து சாப்பிட்டுட்டு குளிச்சுட்டு துணிகள் கூட துவைச்சிட்டு போவாங்க இங்கே பக்கம் பக்கத்தில் உள்ளவங்க. ரொம்ப சிறப்பம்சம் மிகுந்தது இந்த நந்திகேஸ்வரர். உலகின் முதற்சிப்பியான மயனால் செதுக்கப்பட்டது. பார்க்கும்போதே தெரியும், இந்த ஒரு கால் வச்சு ஊனி எழுந்திருக்கிற டைமில் அவர் வந்து ஒரு கோடு போட்டிருப்பார் முதுகில், அது வந்து தத்ரூபமாக தெரியும். இன்றைக்கி வந்து அந்த மஞ்சள் வந்து வச்சுருக்காங்க, மஞ்சளும் சந்தனமும் குங்குமம் எல்லாம் வச்சு. இந்த வால் வந்து பார்த்திங்கன்னா பின்னாடி உள்ள கால் வழியாக கீழே வெளியே வந்து அந்த மாதிரி இருக்கிற மாதிரி அவ்வளோ ஒரு உயிரோட்டமாக இருக்கும். இந்த நந்திகேஸ்வரருக்கு இருக்கிற ஒவ்வொரு அந்த ஆபரணங்கள் கூட சிலையால் அந்த கல்லாலேயே செதுக்கப்பட்டது. அப்போ பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்கும். இது நீங்கள் பார்க்கும்போதே அது எப்போதுமே என்னோடய ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட நான் சொல்கிறது ஒன்று, நம்மளுடைய முன்னோர்கள் கல்லில் வந்து சிலை வடித்தாங்களாம். நம்மளால் சிலை வடிக்க முடியலைனாலும் ஒரு பேப்பரில் ஒரு பேனாவை பிடிச்சி உங்களோட கையெழுத்து அழகாவது எழுத பழகணும் அப்படின்னு சொல்லுவேன். இந்த சிற்பங்கள்லாம் பார்த்தீங்கன்னா யாழி அப்படின்னு சொல்லுவாங்க, அவ்வளோ ஒரு தத்ரூபமாக செதுக்கி அந்த தூண் வந்து அவ்வளோ அழகாக இருக்கும். ரொம்ப பெருமைப்படக்கூடிய விஷயம் நம்ம வந்து தமிழர்கள் அப்படின்னு சொல்கிறதுல அவ்வளோ அழகு. இது வந்து லிங்க புஷ்ப மரம், இதில் வந்து இந்த ரெட் கலரில் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து லிங்க புஷ்ப மலர். அந்த பூவை பார்த்தீங்கன்னா அதுக்கு மேலே வந்து ஒரு சர்ப்பங்கள் இருக்கிற மாதிரியும் அது கீழே வந்து ஒரு சிவலிங்கம் இருக்கிற மாதிரி ரொம்ப அழகாக இருக்கும் இந்த பூ. இந்த கோயிலில் என்னென்ன கடவுள்கள் இருக்காங்க அப்படின்ட்டு நான் சொல்கிறேன். முதலில் எந்த கோயிலுக்கு போனாலும் வழிபட வேண்டிய முதற் கடவுள் விநாயக பெருமான். ஸோ விநாயகர் இருக்காரு. அதுக்கப்புறம் சனீஸ்வர பெருமான் இருக்காரு. உங்களுக்கு வந்து சனி தோஷங்கள் அந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் இருக்கிறவங்க இங்கே வந்து சனி பகவான் வந்து இருக்காரு. அதுக்கப்புறம் சண்டிகேஸ்வரர், கல்வி அதிபதி, தட்சிணாமூர்த்தி அந்த மாதிரி உங்களுக்கு என்ன கடவுள் வேணாலும் இங்கே இருக்காங்க. இங்கே வந்து சண்டிகேஸ்வரர் கோயிலில் வந்து கை தட்டி கும்பிடுவாங்க. ஏன் அப்படின்னா சிவ சொத்து குலநாசம்னு சொல்லுவாங்க. சிவன் கோயிலுக்கு போனீங்க அப்படின்னா எந்த ஒரு பொருளையும் நம்ம வீட்டுக்கு எடுத்துகிட்டு வரக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஒரு கோயிலை பாதுகாக்கிறவர் சண்டிகேஸ்வர பெருமான். அவர்கிட்ட நம்ம கை தட்டி நான் வந்து எதுவுமே எடுத்துகிட்டு போகலை இங்கே வந்துட்டு அப்படின்ட்டு சொல்கிறதுக்காக ஐதீகம் தான் இந்த கோயிலில் வந்து சண்டிகேஸ்வர பெருமானை கைத்தட்டி வழிபடுவாங்க. அதே மாதிரி இங்கே 63 நாயன்மார்களுடைய சிலைகள் இருக்குது. உங்களுக்கு என்ன ராசி நட்சத்திரமோ அதற்கு உகந்த நாயன்மாரோட சிலை வந்து நீங்கள் தேர்ந்தெடுத்துக்கலாம். ஸோ நிறைய நாயன்மார்கள் சிலை வந்து ரொம்ப வரிசையாக ரொம்ப அழகாக கொடுக்கப்பட்டது. நீங்கள் லாக்டவுன் முடிஞ்சு வந்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து இந்த உலகத்தில் உள்ள சிவனாலயங்கள்லே ரொம்ப சிறப்பு மிகுந்த இந்த சிவனாலயத்தை கண்டிப்பாக ஒரு முறையாவது உங்கள் வாழ்க்கையில் வழிபடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். நான் இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து பார்க்குறேன். நன்றி, வணக்கம்.